ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய 237வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் கணவனோ மனைவியோ அவங்களுடைய துணையை அவங்களுடைய கலரை வச்சு அவங்க நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கொடுமையாகுமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் கர்நாடகா ஹைகோர்ட்டோடைய தீர்ப்பு தான் இது. ஆகஸ்ட் மாதம் வந்த தீர்ப்பு தான் இது. இந்த வழக்கை பற்றி ஒரு சின்ன விபரம் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ளே 2007 வந்து திருமணம் ஆகுது. கணவர் வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு 3.5 வயசு இருக்கும்போது அவர் வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. கணவர் வந்து மனைவி நிறைய என்னை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க, நீ வந்து கலர் கருப்பாக இருக்க எனக்கு உன்னோட வாழை பிடிக்கலன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் வந்து குழந்தையுடைய நலனுக்காக நான் அதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அது இல்லாமல் மனைவி வந்து 2011 போலீஸ் ஸ்டேஷனில் போய் கணவர் மேலேயும் கணவருடைய வயதான அம்மா மேலேயும் செக்ஷன் 498A ஆஃப் இந்தியன் பீனல் கோடின் கீழே வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் உடனே மனைவி வந்து கணவர் வீட்டை விட்டு வெளியேறி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கணவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மனைவி பண்ணது தனக்கு வந்து ஒரு மென்டல் அகனியாக இருந்தது, அதாவது தனக்கு வந்து ஒரு கொடுமையாக இருந்தது, ஆனால் அதனால் நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன், அதனால் இந்த காரணத்தின் அடிப்படையில் எனக்கு வந்து குரூயல்ட்டியின் அடிப்படையில் இந்த திருமணத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அதுக்கு பதிலுரையா மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கணவனும் கணவருடைய இன்லாஸும் அதாவது மாமனார் மாமியாரும் டௌரி கேட்டு என்னை ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் கணவர் வந்து இன்னொரு பெண்ணோட ஒரு தகாத உறவில் இருந்தார் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. ரெண்டு பக்கத்து வாதங்களையும் தீர விசாரிச்சுட்டு ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கணவர் போட்ட கணவர் வந்து டிவோர்ஸ் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுது. என்ன சொல்லுதுன்னா, இது வந்து குரூயல்ட்டிலேயே வரல, இதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து விவாகரத்து வழங்க முடியாதுன்னு சொல்லி கணவர் போட்ட விவாகரத்து வழக்கை தள்ளுபடி செஞ்சிருது. இதனால் பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உடனே மேல்முறையீட்டுக்கு வராரு. இந்த வழக்கில் கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி வந்து கணவருக்கு குரூயல்ட்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தகுந்த சான்றுகளோடு நாங்கள் வந்து நிரூபிச்சிருக்கோம், அதை வந்து ஃபேமிலி கோர்ட் வந்து எடுத்துக்கலை. மனைவி வந்து தன்னுடைய கணவன் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்புறது வந்து கணவனுக்கு இழைக்கக்கூடிய மென்டல் குரூயல்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் கணவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, மனைவியை வந்து கணவனோட சேர்த்து வைக்க நிறைய முயற்சிகள் எடுத்துட்டாங்க, ஆனால் மனைவி எதுக்குமே ஒத்து வரல, த கணவர் கருப்பாக இருக்கிறத அவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியிலேருந்தே பிடிக்கலை. மனைவி வந்து இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு பொய்யா சொல்கிறதும், கணவர் வந்து கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து வாழ மறுக்கிறதும், அதை அந்த கருப்பு கலர் அப்படிங்கிறத வச்சு அவர் அடிக்கடி இன்சல்ட் பண்ணுறதும் கணவனுக்கு இழைக்கக்கூடிய கொடுமை தான். அதனால் ஃபேமிலி கோர்ட் வந்து கொடுத்த தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி மேல்முறையீட்டில் கணவருடைய வழக்கறிஞர் வாதாடுறாரு. ரெண்டு பக்கத்து வாதங்களையும் கேட்டுட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்கில் மனைவி வந்து கணவர் மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை வந்து மனைவியால் வந்து நிரூபிக்க முடியவே இல்லை, இது வந்து பொய்யான ஒரு வழக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நீதிமன்றம் கருதுது. கணவருடைய கேரக்டரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை தான் அப்படின்னு சொல்லுது. அதுவும் இல்லாமல் மனைவி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு சென்றதுக்கு அப்புறமும் கணவர் மேலேயும் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் தொடர்ந்து பல வருடங்களாக தேவையில்லாமல் நிறைய வழக்குகளை தாக்கல் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவியை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கும்போது, கணவருடைய சேர்ந்து வாழ விரும்புகிறீங்களான்னு கேட்கும்போது மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் கணவனுடைய சேர்ந்து வாழறேன், ஆனால் நான் வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்க மாட்டேன், நான் கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் கணவர் மேலேயும் அவருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸை நான் வித்ட்ரா பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே தெரியுது மனைவிக்கு வந்து கணவரோட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லைங்கிறது. இன்கேஸ் வந்து மனைவி கணவரோட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக வந்து கணவர் மேலேயும் அவர் குடும்பத்தார் மேலேயும் கொடுத்த வழக்குகளையும் புகார்களையும் நீதிமன்றத்திலேயோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ கொடுத்த புகார்களையும் அவங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்கணும். அதுவும் அவங்க செய்யவே இல்லை. இது வந்து மனைவி கணவனை வந்து இல்ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது இதுவும் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு கணவரோட உண்மையாகவே சேர்ந்து வாழ விருப்பம் இருந்திருந்தால் அவங்க அதை செய்திருப்பாங்க, வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எவிடென்ஸோடு பார்க்கும்போது கணவரை வந்து நிறைய முறை வந்து மனைவி அவங்களுடைய டார்க் கம்ப்ளெக்ஷனை வச்சு நிறைய அவங்கள வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க, இல்ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது.
இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனை கணவரை பற்றி சொல்கிறதும் அவருடைய நிறத்தை பற்றி குற்றம் சொல்லி உன்னோட வாழ விரும்பலை அப்படின்னு சொல்கிறதும் கண்டிப்பாக மனைவி வந்து கணவருக்கு இழைத்த மிகப்பெரிய கொடுமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கோர்ட் கொடுத்த தீர்ப்பை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு கணவர் கேட்ட கணவர் மேல்முறையீட்டில் கேட்ட பரிகாரமான விவாகரத்தை வழங்கி சொல்லுது கர்நாடகா உயர்நீதிமன்றம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு நிறத்தை வைத்து கணவனோ மனைவியோ அவருடைய துணையை வந்து இல்ட்ரீட் பண்ணாவோ டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாலோ அது அவங்களுக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய குரூயல்ட்டி தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் வார வாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்கள் புது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.